வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வறட்டு இருமல் இருமுது பார்த்திங்களா வறட்டு இருமலாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்வை வந்து உள்ளுக்குள்ளே இறங்கிக்கிட்டு இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த வெயிலுக்கு வந்து வர்ற சளி இருமல் தும்மல் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வேர்வை ஊற்றுது பற்றியெல்லாம் இதனால பார்த்திங்கன்னா உடம்புலாம் அப்புறம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் குத்துற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக மூழ்கி வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது இது என்னென்னு பார்க்குறீங்களா கண்ணாலை முருங்கை இது கண்ணாலை முருங்கை கல்யாண முருங்கை அப்படின்னு இதுக்கு பேர் இது பூ பார்த்தீங்கன்னா சக்க சிவேரும் சிகப்பு கலரில் இருக்கும் அதோடய விதையை பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் இது சின்ன பிள்ளையில என்ன பண்ணுறதும் ஒருத்தர் நல்லா பிடிச்சி தேய்ச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சூடு வச்சுக்கிறது அதனால் என்ன என்று இது வந்து தீத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில் அந்த காய தீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது இதுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பேர் சின்ன காயாக இருக்கும் அதை பிடிச்சி சிமெண்ட் தரையிலே எதுலையே ஒரு த க தரையில் தேய்ச்சி சூடு வச்சோம்னா அப்படி சொல்லுன்னு சொல்லும் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிறது சின்ன பிள்ளையில் இப்போ இது இது எப்படி சாப்பிடணும் இந்த இதுக்கு ஜலிக்கு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இலையை மட்டும் கிள்ளி நல்லா சுத்தமாக அலசி விட்டு சின்ன வெங்காயம் அதாவது பூண்டு இந்த இலை அப்புறம் பார்த்திங்கன்னா புழுங்கல அரிசி இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி விட்டு செத்தனாலே புளுங்கல் அரிசியை ஊற வச்சு இது கூட ஒரு பாதி மிளகாய் சேர்த்து நல்லா போல வச்சு அரைச்சி நீங்கள் மெச்சில் வச்சு தான் அம்மியில் வச்சு அரைச்சாலைஞ்சிட் தான் தோசையாக ஊற்றி காலை நேரத்தில் சுட சுட சாப்பிட்டோம்னா சின்ன குழந்த அதாவது ஒரு ஆறு மாத குழந்தையிலேருந்து சாப்பிட்டு வந்தால் அந்த சளியை பிடிக்காது குழந்தைங்கள் சாப்பிட்டா சு சுத்தமாக சளியை பிடிக்காது அந்த அளவுக்கு வந்து மருத்துவ குணங்களுடையது இந்த கல்யாணம் முருங்க இது பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரலையும் சாப்பிட்லாம் இது காலை நேரத்தில் தோசையாக ஊற்றி அதுக்கு உங்கள் சட்னி என்ன உங்கள் ருசிக்கு த ஏற்ற மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளியே பிடிக்காது அந்த நெஞ்சிச்சளி மண்டையில் இருக்கல மண்டை கணம் தலை கணக்குன்னு சொல்கிறாங்க பற்றியெல்லாம் தலையில் உள்ள சளி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சு சளி மூக்கில் உள்ள சளி எல்லாம் முழுமையாக குறைஞ்சிரும் நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்